கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 21 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரீட் மேத்யூ சாப்டர் 18 அண்ட் வேர்ஸ் 21. அப்பொழுது பேதுரு இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். Peter came to Jesus and asked, Lord, if my brother keeps on sinning against me, how many times do I have to forgive him? 7 times? நாம் இந்த 15 நாட்கள் பவுல் பேதுருவை சந்தித்ததை குறித்தும், அந்த 15 நாட்கள் அவர்கள் என்ன பேசியிருப்பார்கள், இயேசுவோடு கொடுத்த அனுபவங்களை அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டிருந்திருப்பார்கள். Paul and Peter were sharing their experiences they had with Jesus, especially Peter, who walked with Jesus for 3.5 years. இந்த இடத்துல பேதுரு இயேசுவிடத்தில் போய் ஒரு கேள்வி கேட்கிறார், எத்தனை முறை நான் மன்னிக்கணும்? The question that is placed before Jesus is, how many times do I have to forgive my brother? 7 times? ஒரு குடும்ப ஜபத்தில் ஒரு சிறு பையன் இப்படி ஜபித்தான். எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணான், தன்னுடைய சொந்த சகோதரனுக்காக ஜெபிப்பதை தவிர்த்து விட்டான். அப்பொழுது பெற்றோர் கேட்டாங்க, ஏன் நீ ஜெபிக்கல? அப்போ சொன்னாங்க, என் சகோதரன் என்னை அடித்து விட்டான். அப்ப அப்பா அம்மா சொன்னாங்க, உன் சத்துருக்களையும் சிநேகிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார் அல்லவா அப்படின்னு சொன்ன பொழுது அந்த சின்ன பையன் சொன்னான், சத்துருக்களா இருந்தா பரவாயில்ல, சொந்த சகோதரன் ஆயிற்றே. அநேக நேரங்களில் சத்துருக்களையும் மன்னித்து விடுகிறோம், சொந்த சகோதரன் நம்மால் மன்னிக்க முடியவில்லை. இட்ஸ் ஸ்டோரி அபவுட் அ ஃபேமிலி வேர் தே கேதர் டுகெதர் டு ப்ரே. அந்த யங்கர் சன், ஹி ப்ரே ஃபார் எவ்ரிபடி பட் ஃபெயில்டு டு ப்ரே ஃபார் ஹிஸ் ஓன் எல்டர் பிரதர். வென் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஆஸ்க்ட் ஹிம் வை, ஹி செட், டுடே வி ஹேட் அ ஃபைட் அண்ட் மை எல்டர் பிரதர் ஹிட் மீ, ஸோ ஐ நாட் கோயிங் டு ப்ரே ஃபார் ஹிம். மதர் ரிமைண்டட் வெரி ஜென்ட்லி, ஜீசஸ் ஹஸ் டாட் அஸ் டு லவ் our enemies. And the younger boy said, that is the problem. He is not my enemy, he is my brother. So often we forgive our enemies, but our own brothers, when they do something against us, we are not able to forgive. இன்றைக்கு சமூக வலைதளங்களில குடும்பங்களில இருந்து டிக்டாக் பண்றாங்க, பார்த்திருப்பீங்க. கணவன் மனைவி பிள்ளைங்க பெரும்பாலான வீடியோக்கள்ல ஒருத்தர் ஒருத்தர் அடிக்கிறதும், ஒருத்தரை ஒருத்தரை கேலி பண்றதும், சங்கடப்படுத்துறதும் தான் அதிகமா பார்க்க முடியுது. இன் சோ மெனி டிக்டாக் வீடியோஸ் வி சீ இன் த ஃபேமிலி ஹவு த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இரிட்டேட் ஒன் அனதர் ஆர் ஹிட் ஒன் அனதர். தேர் இஸ் வெரி ஃபியூ தட் ஷோஸ் த லவ் தட் ஹஸ் டு எக்ஸிஸ்ட் இன் த ஃபேமிலி. ஆனால் இப்பொழுது கரண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஊழியம் செய்கிறவர்கள் கூட ஒருவரை ஒருவர் விமர்சித்து அதிகமான வீடியோக்களை வெளியே விடுறாங்க. So many preachers today criticize or take up sensational topics purposefully just for more views. It is really very sad when we aim to increase our popularity or fame by choosing subjects that are controversial. ஆண்டவர் அவனுக்கு என்ன பதில் கொடுத்தார்? மத்திய எழுந்த சுவிசேஷம் 18 அதிகாரம் 22 வசனத்தில், அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். And Jesus said, no, not 7 times, but 70 times 7. 490 முறை, 490 times, you need to forgive your brother. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இது மன்னிப்பை மட்டும் அல்ல, மன்னிக்கிற குணம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ஃபர்கிவிங் சம்படி, இட் இஸ் டு ஹேவ் அ ஃபர்கிவிங் நேச்சர். 23 வசனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமையை இப்படி ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்? எப்படி எனில், ஃப்ரம் வேர்ஸ் 23, ஜீசஸ் ஸ்டார்ட்ஸ் டு டீச் தெம் வித் அ பாரபிள் அண்ட் ஹி ஸ்டார்ட்ஸ் இட் லைக் திஸ், தேர்ஃபோர். சோ இட்ஸ் கனெக்டட் டு திஸ் வேர்ஸ். என்ன சொல்லுகிறார்? அந்த ஓமையில ஒரு ராஜா கணக்கு பார்த்தபோது ஒரு மனுஷன், அவருக்கு சுமார் $100,000 குறைவுபட்டிருக்கிறான், கடன் பட்டிருக்கிறான். அப்போ ராஜா காலில் விழுந்து அழுகிறான். ராஜா சொல்றார், உன்னை மன்னிச்சுட்டேன், போயிரு அப்படின்னு சொல்றார். இட்ஸ் அபவுட் அ கிங் ஹூ டேக்ஸ் அ கவுண்ட் அண்ட் ஹி ஃபைண்ட்ஸ் தட் ஒன் ஆஃப் ஹிஸ் சர்வன்ட்ஸ்
owes him $1,00,000. And when that man cries to the king has mercy and forgives him. ஆனால் இந்த வேலைக்காரன் வெளியே போகும்போது தன்னிடத்துல $10 ஒரு லட்சம் எங்க இருக்கு பத்து எங்க இருக்கு $10 வாங்கின ஒரு மனுஷன் வந்து இதே மாதிரி கேட்கிறான் கொடுக்க முடியல கொஞ்சம் அவகாசம் கொடுங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்கும் போது முடியாதுன்னு சொல்லி அவனை சிறைச்சாலையில் அடைத்தான் என்று என்பதுதான் ஆண்டவர் சொன்ன ஓமை. இட்ஸ் அபவுட் திஸ் மேன் ஹூ ஹஸ் ஃபர்கிவன் 1,00,000 அண்ட் ஹி கேம் அவுட் அண்ட் ஹி ஃபவுண்ட் அனதர் ஆஃப் ஹிஸ் சர்வன்ட் ஹூ ஓட் ஹிம் $10 அண்ட் ஹி ரெஃப்யூஸ் டு ஃபர்கிவ் ஹிம். ஆண்டவர் அவருடைய முடிவில் என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 18:35 நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். You know what Jesus said in verse 35? And Jesus concluded, this is how my Father in heaven will treat every one of you unless you forgive your brother from your heart. அந்த ஓமையில் என்ன நடந்துச்சு? இத்தனை திரளான மன்னிப்பை பெற்றவன் சகோதரனை மன்னிக்காமல் போன பொழுது ராஜா அவனை சிறைச்சாலையில் அடைத்தார், உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். We read that when that man failed to forgive the person who owed him $10, the king caught hold of him and put him in the prison and gave him up to the torturers. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவரிடம் கேட்கணும், ஆண்டவரே மன்னிக்கிற சுபாவம் எனக்குள்ளே வரட்டும். Lord, give me a forgiving attitude or nature. நாம் ஜெபிக்கலாம் ஆண்டவரிடத்தில் இதை கேட்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் தகப்பனே நாங்கள் எங்களையும் ஆராய்ந்து பார்த்து மன்னிக்க முடியாமல் போராடுகிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். இந்த மன்னிக்கிற குணத்தை தந்தருளும். Heavenly Father, we pray for all those who are struggling with unforgiveness. Give us the grace, give us the strength to forgive. Let forgiving be our nature. எங்கள் குணமாகவே இது மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.